அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாமத் சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு, அதுவும் அவர்க்கா போட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் தாராளமாக நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது மாதிரி நல்லா தாராளமாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நல்ல காரம் இருக்கணும், ஏன்னா நம்ம ரைஸ் இதோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் நல்லா இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி, நல்லா சீடு இல்லாமல் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து மட்டன் குழம்பு செய்வாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. ஓகே, இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நல்ல தாராளமாக 1 கை கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கர்லேயே ஈஸியாக செய்யலாம், நமக்கு பாத்திரம்லாம் தேவையில்லை. குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல நான் குக்கரில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயில் சூடானதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது இந்தளவுக்கு வதங்கதும் ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஒரு 1-1.5 நிமிஷம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலாம் வதங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இது நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் தாராளமாக டைம் எடுக்கும். பரவாயில்ல, ஆனால் பொறுமையாக இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினா தான் குழம்பு வந்து நல்லா கெடாமலும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பொறுமையாக இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். மசாலா வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறமா சேர்க்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு மட்டும் உப்பு. ஓகே, இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். எனக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. பொறுமையாக நல்லா பொறுமையாக வதக்கி எடுக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இதில் பிதுக்கம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அவரைக்காய் வாங்கி உரித்து அது வந்து இந்த மாதிரி பிதுக்கம்பருப்பு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். பிதுக்கம்பருப்புனா எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அவரைக்காய் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோலை வந்து பிதுக்கி எடுத்துடுறது. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், ஜஸ்ட் 1 மினிட் வதக்கினா போதும். இப்போ இதில் வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 3-4 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா வந்து லேட்டாக சேர்த்தா தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி ஊற்றின தண்ணி, அப்புறம் இன்னொரு கப் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே தாராளமாக 1 கைப்பிடி கொத்தமல்லி. நான் இன்றைக்கி சொன்ன அளவு போட்டது எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன், 1 கிலோ அவரைக்காய், இதுக்குண்டான அளவு. இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம லிட் போட்டு மூடிக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் உங்கள் குக்கருக்கு விடணுமோ அந்தளவுக்கு விசில் விட்டுக்கலாம்.
ஏன்னா நம்ம நிறைய விசில் மட்டனுக்கு விடும்போது குழம்பு வந்து சுண்டிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நம்ம வச்சுக்கணும். குழம்பு தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதில் நம்ம அவரைக்காவும் போடுறோம், நிறைய விசிலும் விட போகிறோன்றதுனால நல்லா சுண்டி வரும். அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. விசில் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வச்சுருந்தேன். இப்போ விசில் வந்து அடங்கவும் இவ்வளோ தூரம் சுண்டிடுச்சு. இப்போ இது இன்னும் வந்து கெட்டியாகும் குழம்பு. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அவரைக்காய் போட்டு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவரைக்காய் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.